வணக்கம், வெல்கம் டு உப்பு புளி மிளகாய். இன்னைக்கு நாம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற உருளைக்கிழங்கு சிப்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா சீவிட்டு கழுவி துணியில 10 நிமிஷம் காய விடுங்க. உருளைக்கிழங்கை பொரிக்கும் போது எண்ணெயில் உப்பு தண்ணி சேர்த்தா உப்பு சிப்ஸு ஃபுல்லாக சீராக பரவி இருக்கும். அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி மிளகாத்தூள் இல்லாட்டி மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் சிப்ஸை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தா என்ன தான் நம்ம மிக்ஸ் பண்ணால் கூட உப்பு ஒரு பக்கமாக இருக்கும், ஒரு பக்கம் இல்லாமல் இருக்கும். எண்ணெயில் உருளைக்கிழங்கை போட்டு நல்லா பொரிஞ்சதும் பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுங்க. அதுதான் கரெக்டான பக்குவம். ஒவ்வொரு வாட்டி பொறிக்கும் போதும் நாம் உப்பு தண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் எண்ணெயில் உப்பு தண்ணி சேர்க்குறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யுங்க. சிப்ஸை இனிமேல் நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை.